சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியிலே கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தற்போது பாதியீடு தொடர்பிலே விவாதங்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த விவாத சூழ்நிலையிலே இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது பாதியீடு நிறைவேற இருக்கிறது பெரும்பான்மை வாக்குகளால். உங்களுடைய பார்வையில் பொறுத்தவரையில் இந்த பாதியீடு எவ்வாறு அமைந்திருக்கிறது? இப்போ என்னுடைய பார்வை மாத்திரமல்ல, எதிர்கட்சி தரப்பினரோடும் நான் கலந்துரையாடி இருக்கின்றேன். பொதுவாக இந்த பாதீட்டை வரவேற்கின்ற ஒரு மனோநிலை இருக்கின்றது. ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வகையில் அவர்கள் எதிரி கட்சி அரசியல் நடத்துகிறபடியினால் அவர்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய, மற்றபடி இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு வரவு செலவு திட்டம் வந்தது எல்லாருக்கும் ஆச்சரியம் மாத்திரமல்ல, அதில் ஒரு நிறைவு இருப்பதைத்தான் என்னால் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எதிர்த்தரப்பினர் சொல்லுகின்றார்கள், இது ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் நாடு வங்குரோத்தடைந்து இருக்கிற நிலையில் இப்படி ஒரு வரவு செலவு திட்டம் ரொம்ப அருமையானது பெருமையானது, ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் என்னிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். நான் சாதாரண பொதுமக்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள்கிட்டையும் நான் கருத்துக்களை கேட்டறிந்த பொழுது, இல்லை அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொண்ட பொழுதும் இவ்வாறான அபிப்பிராயங்களைத்தான் என்னால் பெறக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த வருடத்துக்கான பாதீட்டின் போது ஜனாதிபதி பல முன்மொழிகளை முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த பாதீட்டிலே பல்வேறு விடயங்கள் இன்னும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை, அதை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இவ்வாறான சூழலிலே அடுத்த ஆண்டுக்கான பாதீடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்டுள்ள இந்த முன்மொழிவுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுமா, எவ்வாறு இருக்கிறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாங்கள் நம்பிக்கையோடு முயற்சிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதை செய்கின்ற பொழுது நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அல்ல சக தமிழ் கட்சியினருக்கு நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் பொறுப்பல்ல, மக்கள் யார் யாரை தெரிவு செய்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்க ஒழிய, அமைச்சராக இருக்கின்றார்கள் அல்ல ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்றவருக்கு மாத்திரமல்ல, என்ற எல்லாரும் தென்னிலங்கை அரசியல் நிலவரம் வேறு, வடக்கு கிழக்கு அரசியல் நிலவரம் வேறு. தென்னிலங்கை அரசியல் நிலவரத்தில் அந்த பொதுவாக தேர்தலில் போட்டி போடுகின்றவர்கள் தாங்கள் ஆளுங்கட்சியாக வந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதைத்தான் மனதில் வச்சு கொண்டு அவர்கள் போட்டி போடுகின்றவர்கள். ஆனால் மக்கள் தாங்கள் விரும்புகிறவர்களுக்கு இல்லை தங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையை முன்வைப்பு வைக்கின்றவர்களுக்கு இல்லை தங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு பெருமளவில் வாக்களித்து அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் துரவசவசமாக தமிழருடைய தரப்பை எடுத்துக்கொண்டால், ஆரம்ப காலம் தொட்டு அவர்கள் ஒரு எதிர்ப்பரசியலை செய்து வந்திருக்கின்றார்கள். அதுக்குள்ளால் இலகுவாக வாக்குகளை அபகரிக்கலாம், மக்களுக்கு பொய்யை சொல்கிறது அல்லது மக்களுக்கு உசுப்பேத்துறது. ஆனால் அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இதுவரை அவர்கள் அப்படி ஒரு எதிர்ப்பரசியல் இதுவரை செய்தும் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிற இந்த உள்நோக்கத்துடன் செயல்படுகின்றார்கள் ஒழிய, மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்ப்பதாக இல்லை. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் அவர்களுக்கு அரசியல் வாழ்வு அஸ்தமனமாக போயிடும் என்றதான் அவர்களுடைய நோக்கம். நேற்றைக்கும் கூட நான் நாடாளுமன்றத்தில் என்னுடைய உரையில் நான் சொல்லியிருக்கிறேன், அப்போ மக்கள் வாக்களிப்பது நாடாளுமன்றத்தில் போய் உசுப்பேத்துகிற அரசியலை செய்கிறதுக்கோ இல்லை நாடாளுமன்ற கதிரைகளுக்கு சூடேற்றுறதுக்கோ அல்லது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தங்களுடைய சுயலாபங்களுக்காக பயன்படுத்தி கொள்வதற்கு அல்ல. கடந்த பாதீட்டை பொறுத்தவரையிலே இந்த வருடத்துக்கான பாதீட்டுடன் ஒப்பிடுகையில் அடுத்த வருடத்துக்கான பாதீட்டு முன்மொழிவில் இந்த கடற்றொழில் அமைச்சில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? கடற்றொழில் அமைச்சு சார் விடயங்களில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? அதாவது இப்போ நேற்றைக்கு கூட நான் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி இருக்கின்றேன். இன்னும் கடற்தொழிலுக்கு இன்னும் மேலதிகமான நிதி உதவிகள், ஒதுக்கீடுகள்,
அல்லது மானியங்கள் தரப்பட வேண்டும் என்று நான் அவரோடு கலந்துரையாடி இருக்கின்றேன். அவர் அதை செவிமடுத்து தான் இன்று நாளை தன்னுடைய நிதித்துறையோடு கலந்துரையாடி தான் தன்னால் முடிந்த அளவுக்கு செய்வதாக சொல்லியிருக்கின்றார். எனக்கும் அவருடைய நிலைமை என்ற நாடு இன்றைக்கு ஒரு வங்குரோத்தடைந்த நிலையில் அவரால் இந்த வரம்புக்கு மேலே என தனியாக கடத்தொழில் மாத்திரமல்ல விவசாயம், மருத்துவம், கல்வி அப்படின்ற பல விடயங்கள், பல பிரிவுகள் இருக்கின்றன, பல விடயங்கள் பல தேவைகள் இருக்கின்றன. அப்போ தனியாக கடத்தொழிலுக்கு மாத்திரமல்ல, ஆனால் நான் கடத்தொழில் அமைச்சரன்ற வகையில் எனக்கு இருக்கக்கூடிய கடமை பொறுப்பு காரணமாக நான் நேற்றைக்கும் அவரோடு கலந்துரையாடி இருக்கின்றேன். ஓரிரு நாட்களில் தெரிய வரும். ஏதேனும் சிபாரிசுகள் முன்வைத்திருக்கிறேன் அதாவது இப்போ என்று சொன்னால், எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட பல நாட்களங்கள் இருக்கின்றன. அதுபோல் 28000 ஒரு நாள் களங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த எரிபொருள், அப்போ இந்த கூடி வருகின்ற எரிபொருள் காரணமாக அவர்களுக்கு தங்களுடைய தொழிலை செய்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்ளுகின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் மானியமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பல திட்டங்களை கொடுத்திருக்கின்றேன். அந்த திட்டங்களை ஓரிரு நாட்களில் நான் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று நம்புகின்றேன். இலங்கையில் தற்போது கடற்தொழிலாளர்கள் பாரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்திய மீனவர்கள், அதாவது தமிழக மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை இலங்கை கடற்பரப்புகளை மேற்கொள்கிறார்கள். இதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாரிய சிக்கல்களை, பொருளாதார நெருக்கடிகளை, எங்களுடைய கடல் வளங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த விடயத்திலே கடற்தொழில் அமைச்சர் என்ற வரையிலே நீங்கள் நீண்ட காலமாக பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். இதில் எவ்வாறு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்றது. நான் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முன்பும், அதாவது 90 ஆரம்பங்களில் நாடாளுமன்றம் சென்ற பிறகும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும், அதே நேரத்தில் ஒவ்வொரு அமைச்சு பொறுப்புகள் வைக்கின்ற நேரத்திலும், இன்று கடற்தொழில் அமைச்சு பதவியை வைக்கின்ற நேரத்திலும் நான் இது தொடர்பாக பல மட்டங்களில் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றேன். ஏன்னா இரண்டு நாடுகளுக்கு முடப்பட்ட பிரச்சனையாக இருக்கின்றபடியினால் இராஜதந்திர ரீதியாகவும் நாங்கள் அதை அணுக வேண்டியிருக்கின்றது. அதுபோல் சட்ட ரீதியாகவும், அதாவது எல்லை தாண்டி அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்து நீதிமன்றத்திற்கு பொறுப்பு கொடுத்து நீதிமன்றத்துக்கு ஊடாகவும் சட்ட ரீதியான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்துவது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய கையமீறி போகின்ற நிலைமைகள்லாம் இருக்கின்றன. யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த நிலைமை தான் இருக்கும், இல்லை இதை விட மோசமாக இருக்கும். அப்போ நான் ஒரு புதிய முறையை வைத்திருக்கின்றேன். என்னென்று சொன்னால், அப்போ நீங்கள் சொந்த கூட கேள்வியிலேயே நீங்கள் சொன்னது போல் அத்துமீறி எல்லதாண்டி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றன. அப்போ சட்டவிரோத தொழில் அன்றைக்கு இந்த வளங்களை அளிக்கின்ற நிலைமை, சூறையாடுகின்ற நிலைமை. ஏற்கனவே அவர்கள் இந்திய தரப்பில் தங்களுடைய கடல் வளங்களை சூறையாடிட்டனர். அப்போ இங்காலையும் வந்து சூறையாடுகின்ற பொழுது நான் படிக்க சொன்னாலும் அது உண்மைதான். அதாவது மீன்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. அப்போ இங்கால உருவாகிற மீன்கள் அங்காலையும் போகும். அப்போ இங்காலையும் வந்து அவர்கள் அழித்தால் அவர்களுக்கு அது கூட கிடைக்காது. ஆனபடியினால் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அப்போ அவர்கள் அங்கால இந்திய அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரி அரசியல்வாதிகள் எப்படியான ஒரு பிரச்சாரத்தை அங்கால முன்னெடுக்கின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் சட்டபூர்வமான தொழிலை அல்ல பாரம்பரிய தொழிலை தான் தாங்கள் செய்கின்றோம், ஆனால் இலங்கை கடற்படையினர் தான் தங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள், தங்களை கைது செய்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை அங்கால மேற்கொள்ளுகின்றார்கள். அண்ட் உண்மையில் என்ன நடக்குது என்று சொன்னால், அவியல் இல்லதாண்டி வந்து சட்டவிரோதமாக எங்களுடைய வளங்களை அளிக்கின்ற, எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற வேலைகளில் ஈடுபடுகிறோம். அதேமாதிரி கடல் தொழில் உபகரணங்களும் பாதிப்புக்குள்ளே உள்ளாகுது. எத்தனை செய்யணும்? அப்போ இதை வடமாகாணத்தில் இருக்கின்ற அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிந்தியாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு இதை பற்றி சொல்ல வேண்டும். உண்மையான நிலைமை என்ன?
அப்போ இங்கே வந்து இந்த என்ன தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இங்கே போராட்டங்களில் ஈடுபடுற நேரத்தில் தமிழக மக்கள் எங்களுக்கு உதவினவர்கள், அதை நான் மறக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மரத்தால் விழுந்தவனை மாடுகளை மிதிப்பது போல அவர்கள் அத்துமீறி வந்து இதை செய்கின்ற பொழுது அதால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கடத்தொழிலாளர்கள்தான் பாதிக்கப்படுகிறோம். தமிழ் கடத்தொழிலாளர்கள், தமிழ் பேசும் கடத்தொழிலாளர்கள்தான் பாதிக்கப்படுகிறோம். ஆனபடியினால் அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அப்போ இன்னாலான இராஜதந்திர நடவடிக்கை அல்ல சட்டபூர்வமான நடவடிக்கை செய்கின்ற பொழுதும் அது அதை மீறி நடக்கின்ற நிலைமையெல்லாம் காணப்படுகின்றன. ஆனபடியினால் நான் கடைசி ஒரு முயற்சியாக ஒரு ஆயுதமாக முன்வைத்திருக்கின்ற விடயம் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 9 தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய தலைமையில் தமிழ்நாடு சென்று தமிழ்நாட்டு முதலமைச்சர், பாண்டிச்சேரி சென்று பாண்டிச்சேரி முதலமைச்சர், மற்ற 2 மாகாணங்களிலும் இருக்கக்கூடிய சக கட்சி தலைவர்களோடு இங்கே இந்த நிலைமையை சொல்லுவார்களாக இருந்தால், அந்த நிலைமையை உணர்த்துவார்களாக இருந்தால் நிச்சயம் அங்கே உணரப்பட்டு இந்த பிரச்சனை தீரும் என்று நம்புகின்றேன். அதைவிட நான் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய வெளிவார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருக்கும் நான் ஒரு கொரோனாவுக்கு முதல் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அங்கே சென்ற இடத்துல எங்களுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சென்றபோது நான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தேன். இந்த பிரச்சனை என்ன மாதிரி தீர்க்கலாம், அதாவது 2 தரப்புலையும் குழுக்கள் அமைக்கப்பட்டு இலங்கையிலையும் இந்தியாவிலையும் குழுக்கள் சம்பந்தப்பட்ட ஆக்களை குழுக்களாக அமைத்து அவர்கள் முதல் இந்த வளங்களை ஆராய வேண்டும். என்ன மாதிரி எதிர்காலத்தில் நாங்கள் இந்த வளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் அதை அனுமதிக்கலாமா இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுது மோடி அவர்கள் சொன்னார், இது அற்புதமான ஒரு தீர்வு திட்டம், இதுவரை யாரும் அதை முன்வைக்கவில்லை, நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், நாங்கள் விரைவில் கூடி கலந்துரையாடுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் துரவசவசமாக இந்த கொரோனா என்ற ஒரு நிலைமை வந்தபடியினால் அது அப்படியே இழுபட்டு போய்விட்டது. இருந்தாலும் கடந்த 22 வருடங்களாக 2 தரவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. ஒவ்வொரு தடவையும் இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு 2 வருஷம் தாங்க என்று இன்றைக்கு 22 வருஷமாக அதே கோரிக்கையை வச்சு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நிப்பாட்டினதாக இல்லை. ஆனால் இதுக்கு இந்த வகையில் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதே நேரத்தில் கச்சதீபை பற்றி எல்லாம் கிடைக்கின்றார்கள். இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறக்கூடிய மீனவர்கள் தொடர்பிலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அனைத்தரமாக முன்வைத்திருக்கிறீர்கள். அவ்வாறாக இருந்தால் கடந்த வாரத்திலே 22 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் கூட அவர்கள் முன்னிலைப்படுத்தாது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார்கள்? இன்றைக்கு இந்த முறை மாத்திரம் அல்ல, இதுக்கு முதலும் அவ்வாறான சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அது ராஜதந்திர ரீதியான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் அதன் பின்னணியிலே அரசியல் பின்னணி இருக்கிறதா? ராஜதந்திர நடவடிக்கையாக இன்றைக்கு இந்த முறை மாத்திரமல்ல, அதுக்கு முதலும் நடந்திருக்கின்றது. ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது கடற்படையினர் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் இயற்கை அனர்த்தம் காரணமாக அல்லது அவருடைய இயந்திரங்கள் படுதடைந்தபடியினால்தான் இங்கால வந்திருந்தார்கள், அப்படின்னா நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்பி விட்டிருக்கிறோம் என்று சொல்லி, அதுபோல் சில வேளைகளில் எங்களுடைய படகுகள் கூட அங்கால அப்படியான ஒரு நிலைமைக்கு போனால் அப்படி சில படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ராஜதந்திர ரீதியான ஒரு நடவடிக்கையாக தான் இதை நான் பார்க்கின்றேன். ஒழிய வேறு உள்நோக்கம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் நான் கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற பொழுது
என்னுடைய முடிவு தான் ஒரு இறுதி முடிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்னதாக ஏதேனும் இல்லை, இது சம்பந்தமாக என்னிடம் சொல்லப்பட்டது இப்படி அவர்கள் இந்த மாதிரி எது இயந்திர கோளாறு காரணமாக வந்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படினால் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டதன் பின்னணியிலே அந்த ஜனாதிபதியுடன் இல்லை, அந்த பின்னணிகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கடற்படையினரால் என்ற நான் முதல் நாள் தான் கடற்படையினருக்கு சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் அத்துமீறி வருகின்றார்கள், அவர்களை கைது செய்யுமாறு கேட்டிருந்தேன். அவர்கள் அந்த வகையில் தான் கைது செய்ததாக நான் நினைச்சு கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எனக்கு சொல்லப்பட்டது இந்த காரணமாக தொடர்ந்து தாங்கள் கைது செய்வோம் என்று சொல்கிறதான உத்தரவாதத்தை தந்தார்கள். இப்போ இந்த ரெண்டு படகை திரும்பி அனுப்புறதுக்கூடாக எங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் வந்தது என்று நான் சொல்ல போகிறதில்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் சரி, சில காரணங்களுக்காண்டி இது விடுபட்டாலும் இன்னும் பல படகுகள் இங்கே வந்தால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றதை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன். இலங்கையிலே இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா? அது ஒரு அரசியல் அரசியல் ஒரு தர்க்கம், அரசியல் ரீதியான தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டும் என்பதும் கொடுக்க மாட்டோம் என்பதும் பறிக்க வேண்டும் என்பதும் தரமாட்டோம் என்பதும் அரசியல் ரீதியான ஒரு கதாபிரசங்களை ஒழிய அதில் வேறொன்றும் இல்லை. ஆனால் அதை பற்றி நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், இந்த நான் சொல்கிற விடயங்கள் மறந்து போயிருக்கலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம். 74 கச்சதீவு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்ட பொழுது அதில் ரெண்டு விடயங்கள், 5வதும் 6வதும் சரத்து, அதாவது இலங்கை கடத்தொழிலாளர்களும் இந்திய கடத்தொழிலாளர்களும் பரஸ்பரம் இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை பக்கமும் இலங்கை கடத்தொழிலாளர்கள் இந்திய பக்கமும் சென்று தொழில் செய்யலாம் என்பதும், பிற இன்னொன்று வந்து கச்சதீவுக்கு வந்து அந்த பயண தஸ்தாவேஜுகள் இல்லாமல் கச்சதீவுக்கு வந்து போகலாம், ஒன்று கடத்தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை உலர்த்துறதுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கும் கச்சதீவு பெருநாள் நேரம் வந்து போகலாம்ன்றது, அதாவது பயண தஸ்தாவேஜுகள் இல்லாமல். அப்புறம் 76 இன்னொரு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது, அதாவது இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை எல்லைக்குள் வருவதை தடுப்பதும் இலங்கை கடத்தொழிலாளர்கள் இந்திய கடல் எல்லைக்கு செல்வதை தடுக்கின்ற வகையிலான ஒரு மீள ஒன்று கையெழுத்து இடப்பட்டது என்ற நாடுகளும். ஆனால் கச்சதீவு பெருநாளுக்கு வரலாம் போகலாம்ன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இலங்கையர்கள் இந்திய கடலுக்குள்ளேயும் இந்தியர்கள் இலங்கை கடலுக்குள்ளேயும் வர முடியாது. அப்போ இந்த நேரத்தில் கன்னியாகுமரி அதுவும் ஒரு வளம் கூடின பகுதி. அப்போ முதல் 74 ஒப்பந்தத்தில் கன்னியாகுமரியிலையும் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் தொழில் செய்தவர். ஆனால் 76 திருப்பி அந்த ஒப்பந்தத்தை மறுசீரமைக்கல, அது மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு 2 இலங்கையில் ஒரு குறிப்பிடப்பட்ட 6 பெரிய படகுகள்லாம் அங்கால வந்து தொழில் செய்யலாம், வேறு யாரும் வர முடியாது என்று சொல்லப்பட்டு, அப்புறம் 2 முடிந்தோடனே அதையும் இந்திய தரப்பில் நிப்பாட்டி அடுத்த ஒரு 2 இலங்கை அரசும் இந்திய அரசும் எடுக்கக்கூடிய விலையில் 1 டன் மீன் கொடுக்கலாம் என்று சொல்லி அதுவும் விடுபட்டு போச்சு. அப்போ என்னுடைய தர்க்கம் என்னென்றால், நாங்கள் 74 கைச்சாத்திட்டு அப்புறம் 76 திருப்பியும் கச்சதீவு தொடர்பாக கைச்சாத்திடையக்கில் கச்சதீவை போல 80 நிலப்பரப்பு நாங்கள் இந்தியாவுக்கு தாரவாத்தை கொடுத்துருக்குறோம். கச்சதீவு ஒரு சும்மா அந்த அப்படியான இது, அதை விட வளங்கூடின இது வந்து கன்னியாகுமரி அந்த பகுதி. அப்போ இந்திய படகுகள் அத்துமீறி வாரதை அவர் அந்தமானுக்கு போகலாம் அல்ல கன்னியாகுமரிக்கு போகலாம் அல்லது ஆழ்கடலுக்கு போகலாம். அப்போ இங்கே வந்தால் இலகுவாக சம்பாதிச்சு கொள்ளலாம், இந்த வளங்களை சுரண்டது வளங்களை அழிக்கிறதுக்கு கூடாக இலகுவாக சம்பாதிக்கலாம்ன்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதை நாங்கள் அங்கால போய் எடுத்து சொல்ல வேணும், நீங்கள் இங்கே வந்து எல்லை தாண்டி அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில் இல்லை நீங்கள் ஈடுபடையக்கில்
எங்கட வளங்கள் அளிக்கப்படுகிறது. அது உங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். வளங்கள் அளிக்கின்ற பொழுது இந்தியா தரப்புக்கும் எங்கட அந்த மீனுக்கு பாஸ்போர்ட் தேவை இல்லை என்று சொன்னது போல் அவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். பட் எங்கட மக்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய கடல் தொழில் உபகரணங்கள் எல்லாம் அளிக்கப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறுகின்ற ஒரு விடயம் இருக்க, மறுபுறம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களும் வடப்பகுதியிலே மீன்பிடியில் ஈடுபடுவதாக தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் கூட வடப்பகுதியில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்ட சூழலும் இருக்கிறது. இந்த நடவடிக்கையை தவிர்ப்பதற்கு நீங்கள் கடற்றொழில் அமைச்சராக என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கிறீர்கள்? அதாவது இதில் ஊடகங்களில் அல்லது வலைத்தளங்களில் வார பெரும்பான்மையான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்குது, பாரம்பரிய தொழிலண்டுட்டு சில இடங்களில் தென்னிலங்கை மீனவர்கள் வந்து செய்கிறது. அன்றைக்கு அதெல்லாத்தையும் கணிசமானாலும் நிப்பாட்டியாச்சு. இப்போ அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த கடல் தொழில் சங்கங்களுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல் அப்படி தொழில் செய்ய முடியாது. அதை நடைமுறை என்ற நான் அதைத்தான் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறேன். தேவையான சில இடத்துல ஒரு சிலதில் அத்துமீறி இருக்கலாம். அந்த இது செய்திகள் எனக்கு தெரிய வருகின்ற பொழுது நான் அதை கட்டுப்படுத்தி இருக்கின்றேன். அப்போ இது இப்படியான செய்திகள் எல்லாம் அதேமாக உண்மைக்கு புறம்பானது. இப்போ இந்த கடலட்டை தொழிலுக்கு அங்கே எங்கிட்ட வந்து அங்கே வடமாகாணத்தில் இந்த சுழியோடிகள் இல்லை, தொழிற்சாக்கள் இல்லை. அப்போ அதை செய்கிறவர்கள் வந்து மன்னேரிலேருந்து தான் பெரும்பாலும் அந்த சுழியோடிகளை எடுத்துகிட்டு வருகணும். அப்போ மன்னார் பகுதி வந்து நீங்கள் அதை தென்னிலங்கை என்று யோசிக்கிறீங்களா, அல்லது வட இலங்கைக்குள்ள ஒரு பகுதி என்று யோசிக்கிறீங்களா? அப்போ பெரும்பான்மையான நாட்கள் சுழியோடிகளாக அந்த அனுமதி பெற்றவர்கள் மன்னாரிலேருந்து தான் பெரும்பாலும் அங்கே வருகினம் வந்து யாழ் மாவட்ட கடலில் அந்த தொழிலை செய்யணும். அதையும் நான் வருங்காலங்களில் அதையும் நான் என் இங்கால சுழியோடிகள் இல்லாதபடியினால் இங்கால சுழியோடிகளுக்கான பயிற்சிகளை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த பயிற்சி அளவில் பிடித்த பிறகு அந்த பயிற்சி அளவில் முடித்த பிறகு அப்புறம் அந்த இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த கடற்தொழில் சம்பந்தமாக வர இந்திய அது நானே வெளிப்படையாக சொல்கிறேன், நாடாளுமன்றத்திலையும் பதிவு செய்திருக்கிறேன், ஒரு வினாடி கூட இந்திய எழுவப்படகுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று நானே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். அங்கால இந்திய அரசியல்வாதிகள் நான் ஒரு தீவிரவாதி என்று அவர்கள் அங்கால உண்மையாக அப்படியே இல்லை. எங்களோட நாட்டு வளம் இந்திய மீனவர்கள் இந்த விடயத்திலே பாரம்பரிய ரீதியான மீன்பிடி தொழிலை அவர்கள் மேற்கொள்வார்களானால் இது பாரம்பரிய இல்லை, அது நாங்கள் கலந்துரையாட வேணும். எங்கட மக்களும் பாரம்பரிய தொழிலை செய்யணும் தானே, அவர்களும் அந்த பாரம்பரியம் தங்கட கடலுக்குள்ள செய்யலாம் தானே. கன்னியாகுமரி இலங்கடாக்கள் போக முடியாது, அங்கால இலங்கை கடத்தொழிலாளர்கள் கன்னியாகுமரிக்கு போக முடியாது. 76 முதல் கன்னியாகுமரியில போய் தொழில் செய்து வந்தாங்க. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு குழு அமைச்சு கமிட்டி அமைச்சு ரெண்டு தரப்புலையும் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் சம்மந்தப்பட்ட சகலரையும் ஒரு 8 பேர் நினைக்கிறேன், இலங்கையில் 8 பேர், இந்தியாவில் 8 பேர், அவளை கொண்ட ஒரு குழு ஒன்று அமைத்து அந்த குழு முதல் இந்த வளங்களை ஆராயட்டும், சாதக பாதகங்களை ஆராயட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு போகலாம். அது வரையில் வர முடியாதுன்றது தான் என்னுடைய நிலப்பாடு. இங்காலையும் அந்த படகுகளில் தொழில் செய்யணும் தானே. இப்போ அங்காலேருந்து பெரிய படகுகளில் வந்து தொழில் செய்யக்கில் வளங்கள் ஒரு பக்கத்தால் அழியுது. அதை விட இப்போ நான் இப்போ கேள்விப்பட்டேன், இந்த ரெண்டு மீண்டும் விட்ட படகுகள் ரெண்டும் வந்து சட்டவிரோத தொழில், மொனோஃபிலமெண்ட் என்று சொல்லி விலை, அது எங்கட கடத்தொழிலாளருடைய விலையில் எல்லாத்தையும் மறக்கக்கூடியது. அதில் அது வந்து கடலுக்குள்ளே அந்த அதுக்கு இருந்தால் அதுக்கு எதில் அழியாது. அப்போ அந்த மீன் இனங்கள் எல்லாம் அதில் வெட்டப்பட்டு பாதிக்கப்பட்டு அது ஒரு சட்டவிரோத விலையாது. அந்த விலை இருந்ததாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த விடயங்களை அறிந்து கொண்டு நீங்கள் ஏன் அந்த படகுகளை விடுவிப்பதற்காக? எனக்கு அது பிறகுதான் தெரிய வந்தது, படகிரவோட இரவாக விடுபட்டுட்டது. இந்த விடயம் தொடர்பில் ஏன் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பதிவு செய்யவில்லை? இல்லை, இதில் சொல்கிறதே நாடாளுமன்றத்தில் சொல்கிற மாதிரி தானே, இதுவும் பல பேருக்கு போகும், இதில் எனக்கு ஒளிவு முறை வேண்டி இல்லை. உங்களுக்கு அறிவிக்காமல் அவர்கள் அந்த படகையை விடுவித்தனர். இல்லை, அவர்கள் எனக்கு சொல்லப்பட்டது இப்படி இரவு தான் நடந்தது. நான் அவைகளுக்கு அடிக்கடி எடுத்து ஃபோனில் சொல்கிறது இப்படி இப்படியேண்டு நேவிக்கு. அப்போ இந்த ரெண்டு படகு எங்கட கடல் பிறப்புக்கெல்லாம் பிடிபட்டிருக்கணும். பிறகு ராஜதந்திர
நடவடிக்கைகளாக விடுபட்டிருக்கேன் நினைக்கிறேன். பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது இப்படியான வேலைகளோடு வந்த படகண்டு சட்டவிரோத வேலை. இந்தியா அடுத்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது, முக்கியமான தேர்தலை. இந்த விடயத்திலே கச்சத்தீவு விடயமும் அவர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவினுடைய தேர்தலுக்காக எங்கட மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கட மக்களுடைய வளங்கள் அளிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்தியாவின் பாதுகாப்பு கவலைகள் குறித்து அதிகமான அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தானே. அதாவது பூகோள அரசியல் என்ற ஒரு விடயம் இருக்குது. இந்தியா சீனாட பிரச்சனை இருக்குது. என்னுடைய முன்னுரிமை வந்து இந்தியாவுக்கு தான் என்னுடைய முன்னுரிமை. நான் அமைச்சர் என்ற இல்லை ஒரு இந்த இந்த இலங்கையினுடைய ஒரு பிரஜைன்ற வகையில் நான் வடபகுதியில் இருக்கிறேன்ன்ற வகையில் என்னுடைய முன்னுரிமை இந்தியாவுக்கு தான். அதில் எந்த இதுவும் இல்லை. நாங்கள் இங்கே அதை இந்தியாவும் சைனாவும் இங்கே சண்டை பிடிக்கக்கூடிய வகையில் நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இந்தியாவோட பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அதனையே ஜனாதிபதியும் வலியுறுத்தி இப்போ இது இன்றைக்கு நேற்றுக்கெல்லாம் வெளிப்படையாக நான் சொல்லி வர ஒரு விடயம். ஆனால் சக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இந்த என்னுடைய கருத்துக்களுக்கு என்னுடைய அரசியலுக்கு விரோதமான ஆக்கள் அதில் என்ன செய்யணும் என்றால் இந்தியாவோடு என்ன சிண்டு முடிய பார்க்கணும். நான் அதை பற்றி அக்கறே இல்லை. நான் இது சரியாண்டா சரி, பிள்ளையண்டா பிள்ளை. நான் இதில் வெளிப்படையாக தானே சொல்கிறேன். அதாவது இந்தியாவா சீனாவான்ட என்னுடைய முன்னுரிமை வந்து இந்தியா. நான் அது சும்மா ஒரு போலித்தனத்துக்கு இல்லை, அது என்னுடைய ஒரு கொள்கை ரீதியாகத்தான் நான் அதை சொல்கிறேனே ஒழியோ அதில் போயிட வேண்டும் இல்லை. கடலட்டை பண்ணையில் எல்லாம் வந்து முழுக்க சீனா தான் செய்தேன். அதில் எந்த உண்மையும் இல்லை. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நல்லாட்சி காலகட்டத்தில் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் அரியாலை என்ற இடத்துல ஒரு சைனா கம்பெனி ஒன்றுக்கு கொடுத்தவன் ஹச்சரி அந்த குஞ்சு பொறிக்கிற இது. அதுவும் இப்போ அந்த கழுத தேஞ்சு கட்டரும்பவார நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்குது. மற்றபடி வேறு யாரும் அங்கே இல்லை. உங்களுடைய தூர நோக்கான சிந்தனையின் அடிப்படையில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அமைத்ததன் பின்னரான தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளுடன் நீண்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கான தீர்வினை வழங்குவது தொடர்பிலே ஏன் அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது தடைப்பட்டிருக்கிறது? அதில் ஏன் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை? ஏன் ஒரு தொய்வு நிலையாக காணப்படுகிறது? இருகை தட்டினால்தான் நோசு. ஜனாதிபதி தயாராக இருக்கிறார், மற்ற பக்கம் தயாராக இல்லையே. மற்ற என்னென்றால் திம்பு பேச்சுவார்த்தை நான் பெற்று சொல்கிறேன். அதுவும் கிணவர் மறந்திருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம். திம்பு பேச்சுவார்த்தையில் அப்போ 5 இயக்கங்கள் ஈரோ சிபிஆர்எல்எஃப் டெலோ பிளட் டைகர்ஸ் 5 இயக்கங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம் அவற்ற தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியும் கலந்து கொண்டது. அப்போ நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லை. பேச்சுவார்த்தை கூட பிரச்சனை தீர்க்க முடியாது, பேச்சுவார்த்தையை உடைக்க வேணும் குழப்ப வேணுமென்றதுக்காண்டி நாங்கள் 4 கோரிக்கைகளை முன்வைச்சது. இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்க வேணும், மற்ற தமிழ் மக்களுடைய உச்சபட்சமாக இருக்க வேணுமென்ற நாங்கள் 4 வச்சது. அப்போ அன்றைக்கு இருந்த இயக்கங்கள் எல்லாம் எங்களோட தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமுதலிங்கத்துக்கு என்ன சொன்னது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டால் எங்களால் வர முடியாதுன்னு நாங்கள் 5 இயக்கங்களையும் சொன்னாங்க. அதான் இந்த திம்பு இது அதை விடுவோம். பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது. சந்திரிய அம்மையார் அதை விட பல மடங்கு மேலான ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை முன் வச்சது. அப்போ என்னட்டு ஒரு ஊடகவியலாளர் கேட்டார், இலங்கை தென்னிலங்கை அரசியலில் ஆளுங்கட்சி ஒரு விடயத்தை முன்வை கேட்கல, அதை எதிர்கட்சி அதை எதிர்க்கிறதும், நாளைக்கு அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக விதைக்கும் இதுதான் நடக்கிறது. அப்போ இங்கே சந்திரியா அம்மையார் அந்த அற்புதமான தீர்வு திட்டத்தை முன்வை கேட்கல, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து எதிர்கட்சியிலான் இருந்தவர். அப்போ அவர் அரசியல் எதிர்க்க வேணுமென்றது தான். அப்போ அவர் என்னென்றதை துணிஞ்சு எதிர்த்தார் என்று சொன்னால், பிரபாகரன் அதை எதிர்த்தபடியினார், சம்பந்தன் அதை எதிர்த்தபடியினார், ஆனந்த சங்கரி அதை எதிர்த்தபடியினார், மாவசைநாயராஜர் ஜோசப் பர்ராசிங்கம் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்த அந்த தமிழ் உறுப்பினர்கள் இபிடிபியை தவிர நீலன் திருச்செல்வத்தை தவிர நீலன் திருச்செல்வம் அதை உருவாக்குறதுக்கு கூடின பங்கு வகிச்சார், மற்ற எல்லாரும் எதிர்த்தவர். அப்போ இவ எதிர்பரிசீல் நடத்தினது இவர் தனக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார். இவியல் எல்லாரும் அதை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால், யார் பிரபாகரன் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால், சம்பந்தன் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால், ஆனந்த சங்கரி ஜோசப் பர்ராசிங்கம் சகல இபிடிபியை தவிர சகல
தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்தவர். அப்போ இந்த விடயத்திலே நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். தற்போது நீங்கள் அதே ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், நல்லாட்சி அரசாங்கத்தை போலே ஆதரவாக இருக்கிறீர்கள். அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஜனாதிபதி தீபாவளிக்குள் தீர்வு என்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தற்போதும் அரசியல் தீர்வு என்ற விடயங்களிலே அவர் தலையிட்டு விடயங்களை முன்வைத்திருக்கிறார். சம்பந்தன் தரப்பினரை ஏமாற்றியது போல் உங்களுக்கும் ஏமாற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது நான் அப்படி ஏமாத்தினான். இதுவரை அந்த தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லையே. புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா? இப்போ தமிழ் அரசியல் என்ன, மருந்துக்கு வெளியேண்ட அரசியலை தான் கொண்டு போகணும். அப்போ செய்விக்க வேண்டியது இவையெல்லாம் தாங்களாம் இந்த ஆட்சியை கொண்டு வந்தெல்லாம் சொல்லினோம். 4 வருஷம் என்ன செய்தவ, மாகாண சபையில் என்ன செய்தவ, ஊழல், மாகாண சபையில் ஊழல், வடக்கு மாகாண சபையில் ஊழல் செய்து அதை கோட்டை விட்டவ, இங்கே என்ன செய்தவ, ஒவ்வொரு வாக்களிப்புக்கும் பெட்டி பணப்பட்டியலை தான் நான் வாங்கி கொண்டிருந்தவ. ஆற்றப்பில் நான் ரணில் விக்ரமசிங்கால பிள்ளையன்று சொல்ல இல்லை. அதாவது என்னுடைய அனுபவத்தின்படி எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனால் துரவசவசமாக எனக்கு போதிய மக்கள் வாக்குகள் வாக்குகள் என்று சொல்ல இயக்கல. நான் 30 வருஷமாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் நாங்கள் ஆயுதம் தூக்கினதும் ஆயுத பலத்து கூட செய்யலாம். திருப்பி நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு நாடாளுமன்றத்தில் கூடின ஆசனங்கள் இருக்குமா இருந்தால், ஒரு 5-6 ஆசனங்கள் எனக்கு இருக்குமா இருந்தால் சுண்டி சுண்டி என்னால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இதே கருத்தினை நீங்கள் ஆரம்பத்திலே விழுதுகள் நிகழ்ச்சி ஒன்றிலே நீங்கள் பங்கு பற்றியிருந்த போது வெளிப்படுத்தியிருந்தீர்கள். உங்களுடைய நாடாளுமன்ற பெரும்பான்மையை அதிகரித்தால் என்னுடைய தமிழ் மக்கள் அப்படின்னால் தெளிவுபடுத்த முடியும் என்று இந்த கதையை இப்போ கிட்டடையில் ஒரு 10 நாளைக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் நான் இருக்கல வசாவிழான் வயாவிழான் மக்கள் வந்து சந்தித்தவர், 20-30 மக்கள் வந்து சந்தித்தவர். அப்போ தங்களுடைய கோயிலையும் தங்களுடைய நிலங்களையும் விடுவிச்சு தர சொல்லி கேட்டவர். செய்யலாம், பிரச்சனை இல்லை என்று நாங்கள் பொதுவாக கதை கேட்கல. அப்போ நான் இந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். அதாவது எனக்கு கூடின ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால், கூடினண்டா தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி 10-15 நான் எதிர்பார்க்க, ஒரு 5-6 ஆசனங்கள் எனக்கு இருக்குமா இருந்தால் என்ற எனக்கு அதிகப்படி ஆசனங்கள் இருக்க கணக்கை நான் சாதிச்சிருக்கிறேன். அதுக்கு நான் பட்டியல் பெரிய ஒரு பட்டியலை சொல்லலாம். கடந்த காலத்தை விட தற்போது உங்களுடைய ஆசன எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இப்போ ஆசனம் 1-2 வந்திருக்கோ இல்லையே, அது நாடாளுமன்றத்தில் பெருசாக செல்வாக்கு செலுத்தாது. நாடாளுமன்றத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் எனக்கு ஒரு 5-6 ஆசனங்கள் தேவைன்றதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு 5-6 ஆசனங்கள் இருந்த நேரத்தில் நான் கனவுடயங்களை சாதிச்சிருக்கிறேன். அது நான் தேவையான இன்னொரு சந்தர்ப்பத்தில் பட்டியலிட்டு காட்டலாம் இன்ன என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இவ்வளவு 15-20 ஆசனங்களை வச்சிருந்தவர்கள் என்னத்தை சாதித்தவை? அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், இடம்பெயர்களை தவிர என்னத்தை சாதிச்சிருக்கணும்? ஒன்றை கூட சொல்லட்டும் பார்ப்போம். அப்புறம் என்ன சொல்ல வரேன்டால், அப்போ நான் அந்த வஜா விழாண்டிலேருந்து வந்தாக்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு கூடின ஆசனங்கள் இருக்குமா இருந்தால் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் இப்படி சுண்டு சுண்டி நான் சுண்டு சுண்டி என்று சொல்ல என்னால் முடியும், நான் செய்திருக்கிறேன், செய்ய முடியும், அனுபவம் இருக்குது. அப்போ அதுக்கு அதில் ஒருத்தர் டப்புன்ட்டு சொன்னார், நீங்கள் ஒரு காலம் அரசாங்கத்தை எதிர்த்து வாக்களிக்க இல்லை, அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்க விட இல்லை, அப்போ என்னென்று மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பினை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே கேட்டேன். அப்போ நான் கேட்டேன், அப்போ இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிற பிள்ளையான இடம், நீங்கள் என்ன டைன் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறாக்கள், அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்க விடுறாக்கள், ஏன் நீங்கள் அவையிட்ட போயில்லை இந்த கோரிக்கையை கொண்டு, ஏன் நினைட்ட வந்திருக்கிறீர்கள், அப்போ நீங்கள் தவறான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறவங்களை விளங்குது தானே. மற்றாக்களெல்லாம் அவரோட பிரச்சனைப்பட்டு நீங்கள் சும்மா வாயை கொடுத்து குழப்பிடாத என்று சொல்லி நான் சொல்கிற விளங்குது தானே. என்னட்ட வந்திருக்கிறான் தங்களோட கோயிலையும் தங்களோட இல்லத்தையும் விடுவிக்க சொல்லி. இப்போ ஆறுட்டு அவைகள் போயிருக்க வேணும், ஆறு அரசாங்கத்தை நீண்ட தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கணும், ஆறு தொடர்ந்து எதிர்த்து அறிக்கை விட்டு கொண்டிருக்கணும், ஆறு உசுப்பேத்துற அரசியலை செய்யணும், அவைட்டு தான் போயிருக்க வேணும். இது உதாரணத்துக்கு உண்டு, நான் சொல்கிற விளங்குது தான். அப்போ எனக்கு ஏன் மக்கள் எனக்கு வாக்களிக்க இல்லையா என்று அவர் சொல்கிறாருன்னா, நான் அரசாங்கத்தை எதிர்க்க இல்லையா, நானே எதிர்க்க வேணும். அரசாங்கம் தவறு என்று சொன்னால் நான் அதை கண்டிக்கிறேன், அந்த மட்டத்தில் கண்டிக்கிறேன். நான் அமைச்சரவையில் ஒரு சீனியர் அமைச்சர், பல விடயங்களை நான் இது பண்ண மாற்றியிருக்கிறேன். அந்த அதாவது இந்த ஆமை 1000 முட்டையை போட்டுட்டு சத்தம் போடாமல் இருக்கும், கோழி 1 முட்டையை போட்டுட்டு ஊரெல்லாம் கொக்கரிக்கிற மாதிரி,
இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு சொன்னால், நாடாளுமன்றம் போது நம்ப கேம் எண்ணிக்கை, நீங்கள் சொன்னீங்க நான் முதலும் சொல்லியிருக்கிறேன்னு. இந்த ஒரு ஆசனம் கூடியிருக்கேன்றீங்க, உண்டு அது உண்டு காணாது. இன்னும் எனக்கு ஒரு மூன்று நாள் ஒரு அஞ்சாறு நாள் விதத்தில் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் அந்த ஒரு ஆசனத்தையும் அதிகரித்தேன். அதாவது பெண்ணால் அந்த உண்டு வந்து போதாதுன்றதான் நான் சொல்கிறேன், விளங்குதுதான். அதாவது விதலுக்கு தக்கின வீக்கம் போல் என்னுடைய நான் அமைச்சராக இருக்கிறேன், ஏன் மற்றாக்கள் நான் இப்போ மற்றாக்களுக்கு ஏன் மக்கள் வாக்களித்தவே இப்போ நாடாளுமன்றத்தில் உசுப்பேற்றுறதுக்கா, இல்லை நாடாளுமன்ற கதிரைகளை சூடேற்றுறதுக்கா, இல்லை நாடாளுமன்ற பிரப்பிரசாதங்களை பயன்படுத்தி கொள்றதுக்கா மக்களவைகளுக்கு வாக்களிக்கணும். நான் அமைச்சராக வந்தது வந்து என்னுடைய அரசியல் நகர்வு, என்மையில் அவையில் விரல் சுற்றி காட்ட முடியாது. என்று அவைகளுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கணும், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறேன் தான் அவையில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்திருக்கணும். அப்போ அவையில் மக்கள் அவையிலும் கூட வாக்கு கொடுத்துருக்கணும் என்றால் மக்கள் அவையிட்டையும் போக வேணும், அவையிட்டையும் போய் கேட்க வேணும். இப்போ நான் நாளைக்கு அங்கே வடக்கு பக்கம் போகிறேன், நூற்றுக்கணக்கில் மக்கள் வரி வேணும், ஏன் தங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு. நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் தலைவர், நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கல. நான் கேட்குறேன், மற்றாக்களுக்கும் அவையில் வாக்கு போட்டது தானே, ஏன் அப்போ அவையிட்ட போகக்கூடாது, ஏன் அவையில் செய்யக்கூடாது, ஏன் நான் மாத்திரம் செய்ய வேணும், அதுக்கு நீங்கள் பதில சொல்லுங்க. நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய, ஏன் மற்றாக்களும் என் ஆளுங்கட்சிக்கு போகக்கூடாது, ஏன் ஆளுங்கட்சிக்கு போகக்கூடாது, நான் தேர்தல் கேட்டேன் ஆளுங்கட்சியில் இருந்தா தேர்தல் கேட்டேன்னு இல்லையே. மற்றாக்கள் என்ன மாதிரி தனித்தனியாக கேட்டுச்சனும் அதுமாரி தான் நானும் தனியாக கேட்டுறேன். அப்போ எனக்கு மாத்திரம் அந்த கடமை பொறுப்பு இருக்கண்டா இல்லை சொல்லுங்க, எனக்கு மாத்திரம் அந்த கடமை பொறுப்பு இருக்கண்டா இல்லை. மக்களால் யார் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டுச்சினமோ எல்லாருக்கும் கடமை பொறுப்பு இருக்குது. சிலவில் அவையில் கூட என்ன விட கூட வாக்களும் கூட ஆசனங்களும் எடுத்திருந்தால் அவைகளுக்கும் இன்னும் கடமை பொறுப்பு கூட இருக்குது. அதை நீங்கள் இந்த ஊடகங்கள் அதை அவைகளுக்கு உணர்த்த வேணும். இந்த ஊடகத்தை கூட நான் மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன், அவைகிட்டையும் நீங்கள் போங்க, இந்த அவைகளுக்கும் நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்கிறேன் வந்து, வடமாநிலத்தில் தெரிவு செய்யப்பட்ட 9 நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள், தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு போகட்டும், அவ்வளோ பயம் தங்களோட அங்கிட்ட தங்கள்ட இதெல்லாம் பிழைச்சி போயிட வேண்டும். நான் மட்டும் அதுக்காண்டி நான் கடத்தொழில் அமைச்சர்ன்றதுக்காண்டி மாத்திரம் நான் இதை கதைக்கே இல்லை, எனக்கு தார்மீக பொறுப்பு இருக்குது, அந்த மக்கள் சம்பந்தமாக தார்மீக பொறுப்பு இருக்குது. எனக்கு 15 கடத்தொழில் மாவட்டங்கள் இருக்குது, வடக்கில் 4, கிழக்கில் 3, மற்ற 8 தென்னிலங்கையில். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால், தென்னிலங்கையில் வந்து போட்டி போடினம் மக்களுடைய வாக்குகளை மக்களை வென்றெடுத்து ஆளுங்கட்சிக்கு வாரதான் போட்டி போடினம், எதிர்கட்சிக்கு வாரத்துக்கு போட்டி போடுறீர்கள், ஜேவிபி கூட ஆளுங்கட்சிக்கு வாரத்துக்கு தான் போட்டி போடுறது. வடக்கு கிழக்கில் தமிழ் உறுப்பினர்கள் மாறி எதிர்கட்சியில் இருந்தால் அவைகளுக்கு நாடாளுமன்ற பிரப்பிரசாதங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அவைகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, தனி எனக்கு மாத்திரம் இல்லை. மக்கள் அவைகிட்டையும் போகணும், அவைகிட்டையும் போய் கேட்கணும், அவை இலகுவாக காட்டினு சொல்லினோம் என்ன, தாங்கள் ஆட்சியில் இல்லையேன்ட்டு அவையிலையும் ஆட்சிக்கு இப்போ போக முடியாது. 2000 நல்லாட்சியில் அவையில் இருந்தவ தானே, தாங்களாம் அந்த ஆட்சியை கொண்டாந்து தம்பட்டம் அடித்தவ தானே, கம்பரலியாவை கம்புரளியாவை எல்லாம் மாற்றி அதில் பணம் கொள்ளி அடித்தவ தானே, அதில் போட்ட வீதியில் ரொம்ப வீதியிலே சுருண்டு போயிருக்கு. ஒவ்வொரு வாக்களிப்புக்கும் பட்டி பட்டியாக காசு வாங்கினார், அவையிலே சொல்லினேன் நல்லாட்சியில் நான் அப்படி செய்ய இல்லை, நான் மக்களுக்காண்டித்தான். அரசியலமைப்பு பேரவையிலே தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் இன்னும் உள்வாங்கப்படமைக்கான காரணம் என்ன? ஜனாதிபதி அந்த பேரரசு பேரரசு பண்ணியிருக்கிறார், உள்ளுக்கே சில குழப்பங்கள் இருக்குது. என்னப்போ ஜனாதிபதி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவர், ஒரு கண்ணோடு வந்து இன்றைக்கு மல்டி பேரலோடு இருக்கிறார்ன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும், அவரால் அந்த பேரரசு பேரரசு பண்ணியிருக்கிறார். அப்போ அதுக்குள்ள ஏதோ சில குழப்பங்கள் இருக்கிற இல்லை குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், ஒரு தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து ஏன் இந்த அரசியலமைப்பு அந்த குழு ஏன் இதெல்லாம் செய்து இல்லை என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற தீர்மானங்களை எடுப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் ஆராய்வதற்கான நாளைக்கு அவர் வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் அமோகமாக வேண்டு வருவார் என்றால் நான் நம்புகிறேன், கணிசமான நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். அதில் எங்களுடைய பிரச்சனைகளும் உள்ளடங்கலாக. தற்போது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வடமாகாணத்திலே வட்டுக்கோட்டை இளைய இளைஞர் ஒருவர் காவல்துறை தடுப்பில் இருந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பிலே நீங்கள் ஒரு அமைச்சராக என்ன விடயத்தை ஆளுங்கட்சியில் சம்பந்தமாக? நான் அமைச்சர் என்று அல்ல, நானும் அந்த மக்களோட ஒரு பிரதிநிதி என்ற வகையில் அது ஒரு தவறான செயல், ஒரு களவு தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது உண்மையோ பொய்யோன்று யாருக்கும் தெரியாது. மற்றது அவர் விசாரணையில் தாக்கப்பட்டதாக செய்திகள் இருக்குது. வைத்திய அறிக்கை கூட
தாக்குதலால் ஏற்பட்ட மரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஒரு விசாரணை ஒன்று வைக்குமாறு நான் ஜனாதிபதியிட்டையும் சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். மற்றது விசாரணை செய்து மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேணும், அதில் தப்பு பண்ணினார்கள் தண்டிக்கப்பட வேணும்ன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. இப்படியான சம்பவங்கள் இது இப்போ வடக்கில் மாத்திரம் இல்லை, இப்போ கிட்டடியில் பார்த்திங்கன்னா தென்னிலங்கையிலையும் ஒரு போலீஸ் நிலையத்தில் நடந்துருக்கு, அப்படி நடக்கிறது பிள்ளை. இப்போ தென்னிலங்கையில் நடக்கிறபடியோ வட இலங்கையில் நடக்கலாமண்டோ அல்லது இப்படியான சம்பவங்கள் போலீஸ் நிலையங்களில் நடக்கிறது நான் சரியன்றோ சொல்ல போகிறதே இல்லை. அது ஒரு காட்டு முராண்டித்தன் பிரபாகண்ட காலத்தில் நடந்த மாதிரி அப்படி தொடர்ந்து நடக்கிற ஜேவிபி காலத்தில் அப்படியெல்லாம் நடந்த மாதிரி நடக்க முடியாது, அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. காவல்துறை மா அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்து அதுக்கு சில முறைகளிலே பல வழிகளிலே அவர் அதுக்கு சில சட்ட சிக்கல்கள் சில நடைமுறை பிரச்சனைகள் இருக்கிறதாக நான் அறிகிறேன். அப்படி நியமிக்கிறதால மோசடி நடக்குதுன்ற அது வேறு, ஆனால் இருக்கிற நிலைமையை பாதுகாத்து முன்கொண்டு செல்வது தான் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு, நான் அதை நம்புகிறேன். அது நாங்களும் அதை ஆராய்ஞ்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடற்தொழிற்துறையிலே அல்லது சட்ட ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகள் யோசனைகள் இருக்கிறதா? அதாவது சமீபத்தில் நாங்கள் எங்களுடைய கடற்தொழில் சட்டங்களை திருத்தி அமைக்கிறதுலையும் அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கிறதுக்கும் எஃப்ஏ ஒன்று சொல்கிறது, அதாவது உலக உணவு திட்டத்தினுடைய உதவிகளையும் ஆலோசனைகளையும் பெற்று நாங்கள் அதை ஒன்று தயாரித்திருக்கின்றோம். அது ஒரு விரைவு. அது நாங்கள் துறை சார்ந்தவர்களிடம் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடுகள் செய்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம், இதான் உண்மை. ஆனால் இதை விளங்கிக் கொள்ளாமல் அல்லது எதிர்க்க வேணுமென்றதுக்காண்டி எதிர்ப்பரசியல் நடத்த வேணுமென்றதுக்காண்டி இந்த சட்டம் எங்களுக்கு தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை பற்றி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று அறியாமல், மற்றது அறிஞ்சு கொண்டு. நித்ரோகல்றன்னு எழுப்பலாம், நடிக்கிறவனும் எழுப்ப முடியாது. அப்போ இதை பற்றி கதைக்கிற சிலரும் வந்து நித்ரோகல்ற மாதிரி நடிக்கிறாக்கள்லாம், எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் சாதாரண மக்களுக்கு கடற்தொழிலாளர்களுக்கு இதனுடைய உண்மை நிலைமை என்னன்றதையும் அவருடைய அபிப்பிராயங்களையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது விரைவு, இது முடிவல்ல, ஒரு டிராஃப்ட் தான். புதிய திருத்தத்திலே அத்தியாவசியமாக முன்வைக்கப்படக்கூடிய ஏதேனும் இல்லை கன விஷயங்கள், அதாவது இந்த சட்டவிரோத தொழில் இருக்குத்தானே, இப்போ கிட்டடியில் எஃப்ஏஓ அதாவது உலக உணவு திட்டம் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டது, வருங்காலங்களில் கடல் உணவுகள் குறைந்து வருகின்றது. ஆனால் நீங்கள் நீர் வேளாமை அக்வாகல்ச்சருக்கு கூடத்தான் இனிமேல் நாங்கள் எங்களுடைய புரத தேவையாக இருக்கலாம் இல்லை இந்த தேவையால் முன்னெடுக்கலாம் என்று சொல்லி ஒரு இறைச்சி ஒரு கிலோ இறைச்சியை நாங்கள் உற்பத்தி செய்ய வேணும் என்று சொன்ன இறைச்சி அதுக்கு 8.2 கிலோ உணவு கொடுக்க வேணும் என்று செலவழிக்க வேணும். ஆனால் இந்த நீர் வேளாண்மை அக்வா கல்ச்சர் என்று சொன்ன அதில் 1.2 கிலோ தான் செலவழிக்க வேணும். அப்போ செலவும் குறைவு, மற்ற புரதச்சத்தும் அதிகம், ஆனபடியால் இதை செய்ய வேணும் என்று ஒரு இதை முன் வச்சிருக்கணும். அதில் சொல்கிற 7-8 காரணங்கள் ஏன் வருங்காலங்களில் குறைஞ்சி வருது என்று சொல்கிறதுக்குரிய காரணங்கள்லேயே 7-8 காரணங்களில் ஒன்று சொல்லலாம், வெப்பமயமாக்கல் என்று. ரெண்டாவது சட்டவிரோத தொழில்கள். அப்போ இந்த சட்டவிரோத தொழில்களுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு போதிய சட்டம் காணாது, அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நான் சொல்கிறவங்களுக்கு விளங்குதான். அப்படி இருக்கிறத பாதுகாத்து பலப்படுத்தி கொண்டு போகிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சில இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் என்று சொல்கிறது, இப்போ கடந்த காலத்தில் சுத்தம் நடந்தபடியினால் அவள் அதை வச்சு உழைச்சி கொண்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கு உழைக்கிறதுக்கு அவளுக்கு வேறு ஒன்றும் இல்லை தானே. அப்போ இந்த கடற்தொழில் சட்டத்தையும் தூக்கி பிடிச்சிருக்கணும். அப்போ இந்த முறை அவள் இதில் ஏதாவது ஒரு 10 பேரை கூப்பிட்டு கூட்டம் நடத்தினால் அல்லது இந்த பதாதைகள் தூக்கி பிடிச்சால் அதில் ஒரு விளங்குது தானே, வச்சா தான் அவைகளுக்கு அடுத்த வருஷம் காசு ஒதுக்கீடு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த என்ஜிஓக்கள் என்று சொல்கிற இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு 100 ரூபா அவைகள் வருமானம் கிடைக்குது என்றால் 90 ரூபா அந்த செலவு இந்த செலவு என்று எடுத்துருவினோம், 10 ரூபா தான் மக்களுக்கு போகும். அது ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில்.
ஆனால் அதுமே நல்ல சில இதுகளும் இருக்குது. சில அரசு சார்பற்ற மக்கள் சேவையை மையமாக கொண்டு மக்கள் சேவையை முதன்மைப்படுத்துகின்ற என்ஜிஓக்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இருக்கு. ஆனால் அது விலை குறைவு. கூடினது வந்து ஒரு தொழில் முயற்சி எத்தனை நண்டையிலேருந்து சொல்லி கொண்டு வார். அப்போ இந்த புதிய கரதொழில் சட்டம் சம்பந்தமாக அறியாமல் கதைக்கிறாக்கில் நித்திரவுள்றாக்கில் நாங்கள் எழுப்பலாம். ஆனால் நித்திரவுள்றமே நடிக்கிறாங்கள் இருக்கிறோம் தானே. அப்போ நான் என்னுடைய ஒரு கேரக்டர் என்னுடைய டக்ளஸ் சிவானந்தன் என்ற மனிதனுடைய ஒரு குணாம்சம் ஆயுத போராட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற இதாக இருக்கலாம். நான் ஒரு தவற விட்டன் என்று உணர்ந்தால் அல்லது யாராவது என்ன யாராவது எனக்கு உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் பிடித்த முயலுக்கு மூன்று காலம் என்று சொல்கிறதல்ல. நான் தவறென்று உணர்ந்தால் இல்லை உணர்த்தி கொண்டால் நான் அதுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கறது மாத்திரமல்ல அதுக்கு பரிகாரம் காண்றது தான். ஆனால் இந்த அரசியல் பரப்பில் என்னுடைய உழைப்புக்கு பயத்தில் என்னுடைய நீண்ட நேர உழைப்பு ஒரு கடினமான உழைப்பு அல்லது நான் சரி என்று சொன்னால் அதை ஒரு தத்துணிவோடு முன்னெடுத்து செல்கிற இதுகளால் அரசியல் பயன் காரணமாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் எத்தனையோ தடவைகள் என்னை கொல்ல முற்பட்டவர், என் மேலே சேறு பூசின இதெல்லாம் நடந்தது. ஆனால் நான் அதுக்கு அசந்து போக இல்லை. என்னை கொல்ல முற்பட்டாக்கள் இன்றைக்கு வேரடி மண்ணோடு இல்லாமல் போயிட்டேன். நான் சொல்கிறவங்களுக்கு விளங்குதுதான். மற்றும் அவர்களுடைய அந்த சேறு பூசின எச்ச சொச்சங்கள் இருக்குது, நான் அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ என் மேலே சுமத்தப்பட்ட 95% வீதத்துக்கு மேலே பெரும்பாலும் அதில் எந்த உண்மையும் இல்லை, அதில் அடிப்படையே இல்லை. அது அந்த கடத்தொழிற்சட்டத்தில் இது எல்லாம் கிட்ட எல்லாம் கிள்ளச்சியில் இங்கேருந்து போய் தென்னிலங்கையிலேருந்து போய் ஒரு கூட்டம் கொண்டு வச்சுருக்கணும். அதிலேருந்து தங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாமா? அப்போ சட்டத்தில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டு கதைக்கணுமா? இல்லை அது சம்மந்தமாக என்னோட கலந்துரையாடி நான் அதை ஏதாவது அவர்களுக்கு இல்லை இதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை என்று நான் இதாக சொல்லியிருக்கிறேன்னா? அப்படி இல்லை தானே. அப்போ அறியாமல் மற்ற தொழில் மற்றது பொய். அப்போ இதுவரை என்மையில் சுமத்தப்பட்ட 98-99% எந்த உண்மையும் இல்லை, எல்லாம் பொய். மற்ற என்னுடைய அந்த கேரக்டர் காரணமாக நான் தார்மீக பொறுப்பு. இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் இல்லை ஒரு இயக்கத்தில் இருந்தேன் என்றால் நான் சொல்ல மாட்டேன். இப்போ கிட்டடியில் வந்து அந்த மன்னாரில் இவ்வளோ கடலட்டை பிடிக்கலாமன்றது தான் எங்களுடைய பணிப்பாளர் நாயம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். ஒரு ஆள் ஒரு படகுல 250-150 மேலே கொண்டு வர முடியாது, அது எனக்கு தெரியாது. அப்போ அது என்னுடைய கவனத்துக்கு வரைக்கல. அப்போ நான் கேட்ட இடத்துல அவர் எனக்கு சொன்னார், நேவி சொன்னதாம் எங்கட கடலில் பிடிச்ச கடல் அட்டைகளை இந்தியா எங்கட ஆக்களுக்கு விற்குது உண்டியலுக்கு கூடாக, மற்ற அதோட போத வஸ்துகளும் வருது. ஆனப்படினாத்தான் அதை வரையறுக்க சொல்லி அப்போ தங்களுக்கு அதை கண்காணிக்கிறதுக்கு இலவாக இருக்குமெண்டு கடல்படை கேட்டதால் அவர் அப்படியான ஒரு சுற்றறிக்கை விட்டதாக சொன்னார். அப்போ நான் அவருக்கு பேசினேன், சரி உங்களுக்கு அப்படி ஒரு காரணம் இருந்தால் இது சம்மந்தமாக என்னோட கலந்துரையாடி இருக்க வேணும். நீங்கள் இது சம்மந்தமாக என்னோடய கலந்துரையாடலில் அது பிள்ளை இருந்தாலும் நான் அதுக்கு தார்மீக பொறுப்படுக்கிறேன் என்று நான் அமைச்சர், எனக்கு தெரியாமல் நடந்துட்டேன்லாம் நான் சொல்ல முடியாது. அதான் தார்மீக பொறுப்படுக்கிறேன் நான் சொல்லிக்கணும். இல்லை அதை விட்டு அதை பின்வா அதை வாபஸ் வாங்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற விளங்குது தான். அவர் என்ன சொல்கிறார் என்றால் எங்கட கடலுக்கில் இந்த அத்துமீறி வந்த இந்திய படகுகள் பிடிச்சு நான் இந்தியாவில் அது சட்டவிரோதம் பிடித்து எங்கடாக்களுக்கு விற்கணும், அப்புறம் உண்டிகளுக்கு கூட காசு பரிமாறிக்கொள்ளினோம். அடுத்தது போத வஸ்துகள் வருது என்று சொல்லி, அதே போத வஸ்து வந்தால் அது நேவி பார்க்கட்டும் இல்லை போலீஸ் பார்க்கட்டும், இதுக்கு அனுமதிக்க வேணும் என்று தான் சொல்லியிருக்கேன் சில காரணங்களுக்காண்டி. இன்றைய நிகழ்ச்சியினூடாக பல கேள்விகளுக்கான பதில்கள் தெளிவாக கிடைத்திருக்கும் என நான் நம்புகிறேன்.
நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் மேகவர்ணம் பிரதீப்புடன் விடைபெறும் நான். என்றும் உங்கள் அன்பின் நந்தகோபால் ஜெகதீஷ். வணக்கம் நேர்களே.